நீட்கடை பெஞ்ச் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து அரசியல் பொருளாதார சமூக கருத்துக்கள் பகிரப்பட்ட காலம் மாறி தற்போது சமூக வலைதளங்களில் கருத்து மோதல் நடந்தது கொண்டு இருக்கிறது. இப்படி இதுவரை சமூக ஊடகங்களில் நாம் தான் ஏதாவது கருத்துக்களை பதிவிட்டு சண்டை போட்டு கொண்டிருப்போம். ஆனால் சமூக ஊடகங்களின் முதலாளிகளே இப்போது சண்டையிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆம், ட்விட்டரின் எலான் மாஸ்க்கும் மெட்டா நிறுவனத்தின் மார்க் ஷகல்பெர்க்கும் தற்போது சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஏன்? அதற்கான காரணம் சமீபத்திய த்ரெட்ஸ் எனும் அப். த்ரெட்ஸ் பற்றிய விளக்கமே இந்த காணொளி. மெட்டாவின் சமூக ஊடக ஆப்பான த்ரெட்ஸ் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மெட்டா வழங்கும் சமீபத்திய த்ரெட்ஸ் அப்பின் அம்சங்கள் என்ன? ட்விட்டர் தலைமை நிர்வாக அதிகாரி எலோன் மஸ்க் த்ரெட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு எவ்வாறு பதிலளித்தார்? மஸ்டோடன் மற்றும் ப்ளூஸ்கை போன்ற பல மைக்ரோ பிளாக்கிங் தளங்களின் வளர்ச்சியால் ட்விட்டரின் செல்வாக்கு குறைந்து வருகிறதா? ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏன் த்ரெட்ஸ் பயன்பாட்டிற்கு வரவில்லை? இந்த கேள்விகளுக்கு விடை தேடுவோம் வாருங்கள். வணக்கம், நான் கலை செல்வி. இது கதை ஃபார் யூ. இந்த சேனலில் வரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். விருப்பமோ அல்லது விருப்பம் இல்லையோ அதை கருத்துக்களாக கமாண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். வாருங்கள், தற்போது காணொளிக்குள் செல்வோம். உலக பணக்காரரான எலோன் மஸ்க் ட்விட்டரை வாங்கிய பின் நிறைய சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்தார். முக்கியமாக ஆட்குறைப்பு மற்றும் ப்ளூடிக்கை பயனாளராக பெறுவதற்கு பணம் செலுத்தும் நடவடிக்கையை குறிப்பிடலாம். இதனால் தொடர்ச்சியாக சரிவை சந்தித்து வருகிறது ட்விட்டர் சமூக வலைதளம். இந்த பின்னடைவை பயன்படுத்திக் கொள்ள மெட்டாவால் புதிதாக தொடங்கப்பட்ட சமூக வலைதளமே த்ரெட்ஸ். த்ரெட்ஸ் என்றால் என்ன? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களின் தாய் நிறுவனமான மெட்டாவால் ஜூலை 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது த்ரெட்ஸ். இதுவும் ஒரு உரை அடிப்படையிலான சமூக வலைதள பயன்பாட்டை கொண்டது. இது புகைப்பட பகிர பயன்படுத்தும் இன்ஸ்டாகிராமின் பின்னால் இயங்கும் குழுவால் உருவாக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள iOS மற்றும் ஆண்ட்ராய்ட் பயனர்கள் இருவரும் இந்த வாரம் இந்த த்ரெட்ஸ் அப்பை தரவிறக்கம் செய்யலாம். 2 நாட்களில் சுமார் 70 மில்லியன் தரவிறக்கம் நடைபெற்றதாக மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜுக்கர்பெர்க் கூறியுள்ளார். இது தன்னை திகைக்க வைத்ததுள்ளதாக ப்ளூம்பெர்க் இதழுக்கு தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் மற்றும் த்ரெட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை. அதாவது 2 தளங்களின் தகவல்களை சேர்ப்பது, தடுப்பது அல்லது நீக்குவது என ஒருங்கிணைந்து செயல்படும். இருப்பினும் ஒரு பயனர் த்ரெட்ஸை விரும்பவில்லை எனில் அவர் கணக்கை செயலிழக்க மட்டுமே செய்ய முடியும். த்ரெட்ஸ் அப்பை நீக்கினால் அவர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்கும் நீங்கிவிடும். பயனர்கள் தாங்கள் பின்தொடரும் கணக்குகளை மட்டும் பார்க்க தேர்வு செய்ய அனுமதிக்கும் திட்டங்களும் உள்ளன. த்ரெட்களில் மற்றவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புவதற்கான வழிமுறை இல்லை. கூகுள் இன் பிளே ஸ்டோரின் படி பயனரின் இருப்பிடம், அவர்களின் தனிப்பட்ட தகவல், நிதி தகவல், உடல்நலம் மற்றும் உடற்பயிற்சி, செய்திகள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள், கோப்புகள் மற்றும் ஆவணங்கள், கேலண்டர் நிகழ்வுகள் போன்ற பல தரவை த்ரெட்ஸ் அப்பால் சேகரிக்க முடியும். த்ரெட்ஸ் சேகரிக்கக்கூடிய சில தனிப்பட்ட தகவல்களில் பயனரின் முகவரி, தொலைபேசி எண், அரசியல் அல்லது மத நம்பிக்கைகள் மற்றும் அவர்களின் பாலியல் நோக்குநிலை ஆகியவை அடங்கும். த்ரெட்ஸ் இன்னும் ஆரம்ப நாட்களில் இருந்தாலும் மெட்டா அதை திறந்த சமூக வலைப்பின்னல் நெறிமுறையான ஆக்டிவிட்டி பப் உடன் இணக்கமாக்க திட்டமிட்டுள்ளது. இதனால் பரவலாக்கப்பட்ட சமூக ஊடக தளமான மாஸ்டடோன் மற்றும் உள்ளடக்க மேலாண்மை அமைப்பு மற்றும் வலைத்தளத்தை உருவாக்கும் வேர்ட்பிரஸ் போன்ற தளங்களில் த்ரெட்ஸ் இணைந்து வரும் நாட்களில் வேலை செய்ய முடியும். ட்விட்டருடன் த்ரெட்ஸ் எவ்வளவு ஒத்திருக்கிறது? அதன் யூசர் இன்டர்பேஸ் மற்றும் அடிப்படை அம்சங்களின் அடிப்படையில் த்ரெட்ஸ் ட்விட்டரை போன்றது. த்ரெட்ஸ் பயனர்கள் வழக்கம் போல் பதிவுகளை உருவாக்கலாம் மற்றும் பதில் கருத்து தெரிவிக்கலாம். அவர்கள் லேக்ஸ், மறுபதிவு மற்றும் மேற்கோள் காட்டலாம் அல்லது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் பிற தளங்களில் ஷேர் செய்யலாம்.
த்ரெட்ஸ் பதிவில் 500 எழுத்துகள் வரை பதியலாம் மற்றும் 5 நிமிடங்கள் வரை நீளமான இணைப்புகள், படங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்ற மீடியாவை இணைக்கலாம். செய்தி நிறுவனங்கள் மற்றும் பிற வல்லுநர்கள், அரசியல்வாதிகள் உடனடி மற்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் அல்லது கருத்துக்களை ஷேர் செய்ய பெரும்பாலும் ட்விட்டரை நம்பியிருக்கிறார்கள். இருப்பினும் த்ரெட்ஸ் இந்த விதத்தில் ட்விட்டருக்கு இணையாக செயல்பாடுமா என்பது சந்தேகமே. த்ரெட்ஸ் இல் இன்னும் விளம்பரங்கள் இல்லை. பயனர் மற்றும் விளம்பரதாரர் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தளம் எவ்வாறு உருவாகும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். த்ரெட்ஸ் பற்றி எலோன் மஸ்கின் எதிர்வினை என்ன? திரு மஸ்க் ஆரம்பத்தில் த்ரெட்ஸ் பற்றிய செய்தி அறிக்கைகளுக்கு நகைச்சுவை மற்றும் எளிய கருத்துகளுடன் பதிலளித்தார். ட்விட்டர் வழக்கறிஞர் அலெக்ஸ் பிரோ மார்க் ஜுக்கர்பெர்கிற்கு ஒரு கடிதம் அனுப்பினார். ஜூலை 5 தேதியிட்ட அவரது கடிதத்தில் திரு ஸ்பைரோ மெட்டா டஜன் கணக்கான முன்னாள் ட்விட்டர் ஊழியர்களை பணியமர்த்தியதாகவும், இந்த ஊழியர்களை மெட்டாவின் காப்பிகேட் த்ரெட்ஸ் செயலியை உருவாக்க அவர்களுக்கு தெரிந்த ட்விட்டர் வர்த்தக ரகசியங்களையும் பயன்படுத்தியதாகவும் கூறினார். மெட்டா செய்தித் தொடர்பாளர் ஆண்டி ஸ்டோன், த்ரெட்ஸ் இன்ஜினியரிங் குழுவில் உள்ள யாரும் முன்னாள் ட்விட்டர் ஊழியர் இல்லை என்று அதற்கு பதிலளித்துள்ளார். த்ரெட்ஸ் தொடங்குவதற்கு முன்பு திரு மஸ்க் மற்றும் திரு ஜுக்கர்பெர்க் ஆகியோர் ஒருவரையொருவர் பகிரங்கமாக சண்டையிட்டுக் கொண்டனர். த்ரெட்ஸ் ஏன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சிக்கல்களை எதிர்கொள்கிறது? ஐரோப்பிய யூனியனில் உள்ள பயனர்கள் ஜூலை 5 அன்று த்ரெட்களை பதிவிறக்க முடியவில்லை. ஏனெனில் பிராந்தியத்தில் உள்ள ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பான சவால்கள் காரணமாக இந்த நாடுகளில் பயன்பாட்டை வெளியிடுவதில் மெத்த தாமதம் செய்தது. இன்ஸ்டாகிராம் சிஇஓ அடம் மோசரி தி வேர்ஜ் கு டேக் அவுட்லெட்டிடம் மெத்த த்ரெட்களை ஐரோப்பிய யூனியனில் கொண்டு வர திட்டமிட்டிருந்தாலும் 2024 நடைமுறைக்கு வரும் சட்டங்களுக்கு இணக்கமான நிலையை உறுதி செய்ய கால தாமதமாகிறது என்றார். திரு மோசரி எந்த சட்டத்தையும் பெயரால் குறிப்பிடவில்லை என்றாலும், மே மாதத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சந்தைகள் சட்டம் டிஎம்ஏ பெரிய ஆன்லைன் தளங்களை கேட்கீப்பர்கள் என வகைப்படுத்தவும், அவை தரவை நியாயமான முறையில் கையாள்வதை உறுதி செய்யும் விதிகளை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக த்ரெட்ஸ் அப்பை பதிவிறக்கம் செய்வது ஐரோப்பிய யூனியனில் கால தாமதமாகிறது. வேறு சில ட்விட்டர் போட்டியாளர்கள் யார்? அக்டோபர் 2022 பிற்பகுதியில் ட்விட்டர் எலான் மஸ்கால் கையகப்படுத்தப்பட்டபோது போட்டி சமூக ஊடகத் தளங்கள் ட்விட்டரில் மதவெறி மற்றும் தவறான தகவல்களின் பங்களிப்பு அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் மாஸ்டோடன் சுமார் 1 மில்லியன் புதிய பயனர்களை திரட்டியதாக தி கார்டியன் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இருப்பினும் பல குழப்பமான சேவை கட்டமைப்பிற்காக மாஸ்டோடன் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ப்ளூஸ்கை மற்றொரு போட்டியாளர், ட்விட்டரின் இணை நிறுவனரும் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜாக் டோர்சி ப்ளூஸ்கை குழுவில் உள்ளார். இது வாட்ஸ்அப் போன்று பொது உரையாடல் நெறிமுறையை உருவாக்குகிறது. இதன் மூலம் யூசர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்கப்படுவதற்கு பதிலாக வெவ்வேறு தளங்களுக்கு இடையில் செல்ல முடியும். ஸ்பேம் மெசேஜ்கள் மற்றும் மோசமான பொய்யான நபர்களை தடுக்க ப்ளூஸ்கை அழைப்பு குறியீடுகளை பயன்படுத்துகிறது. த்ரெட்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் என அனைத்து சமூக தளங்களுக்கும் நாம் வெறும் தகவல் அவ்வளவுதான்.